ஸோ ஃபைன் த கரஸ்பாண்டிங் டிமேண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கே கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போது நம்ம இதில் இருந்து டிமேண்ட் ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் ஓகே வில் டூ தேட் சிஹ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராய்ட் வாட் இஸ் கிவன் ஸோ கிவன் அஸ் மார்ஜினல் ரெவென்யூ ஓகே ஸோ தட் இஸ் ட்வெண்ட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டென் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டென் இப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓ ஸோ இப்போ இதில் மார்ஜினல் ரெவன்யூவில் இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கணும் ஓகே அப்போ ரெவன்யூ ஃபங்க்ஷன் வேணும்னாக்கா ஸோ இப்போ மார்ஜினல்லேருந்து ரெவென்யூ வரப்போ வி integration, டு டேக் அ integration ஸோ திஸ் இஸ் power ஆஃப் ட்வெண்ட்டி by 10, மைனஸ் எக்ஸ் x டென் ஒன் மைனஸ் எக்ஸ் இதுதான் நமக்கு இப்போ ரெவன்யூ ஃபங்க்ஷன் ஓகே ஸோ இப்போ இதை வந்து இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்போ அந்த டுவெண்ட்டி இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம்னோ ஸோ ஐம் டேக்கிங் அவுட் சைட் ஸோ இப்போ டுவெண்ட்டி வந்து வெளியில் எடுத்துருங்க அண்ட் தென் இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டென் ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டென் இன்டூ டிஎக்ஸ் இப்படி இருக்கும் ஃபங்க்ஷன் ஓகே லைக் திஸ் ஸோ இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கே அப்படின்னு எடுப்பீங்க ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ட்வெண்ட்டி இன்டெகிரேஷன் ஆஃப் இதில் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே இருக்குது இல்லையா ஸோ அப்போ இந்த டேர்ம் டுவெண்ட்டி இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த டேர்ம் இன்டூ டிஃபரென்ஷியேட் இதை வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் வந்து எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னா டி ஆஃப் எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டென் ப்ளஸ் கே அதாவது இந்த டேர்ம் இதை வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையை கிடச்சிரும் ஓகே சீகியம் ஸோ இப்போ இந்த எக்ஸ் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க நமக்கு என்ன வரும் ஒன் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டென் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டென் அப்புறம் ஒன் செகண்ட் என்ன ஆயிடும் நமக்கு இது தனியாக டிஃப்ரன்ஷியேட் பண்ணுவீங்க இல்லையா அப்போ மைனஸ் ஒன் டிவைடட் பை டென் அந்த டேர்ம் வந்து நமக்கு ஓகே அப்போ இந்த டேர்மை நம்ம இப்படி எழுதிக்கலாம் அப்படின்றாங்க ட்வெண்ட்டி இன்ட்டு இன்டெக்ரேஷன் ஆஃப் இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லுத்தையுமே இப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன் differentiation of x into e power minus x by 10 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம ஓகே ஸோ அப்போ இதுவும் இதுவும் same மீனிங் வாண்டி ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் ஸோ திஸ் இஸ் அப்போ நம்ம இதில் இருந்து இப்போ ரெவன்யூ ஃபங்க்ஷன் என்ன கிடைக்குதுன்னா ஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ இந்த இன்டகிரேஷனும் இந்த டிஃப்ரென்ஷியேஷனும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸில் நான் ஸோ இப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் எக்ஸ் இன்டூ கே அப்போ இதுதான் நம்ம ஆரோடய வேல்யூ ஓகே இப்போ ஆர் வேல்யூ கிடச்சிருச்சு இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வென் எப்போவுமே இனிஷியலில் எல்லாமே நமக்கு ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸும் நமக்கு இங்கே ஜீரோவாக இருந்து ஆர் வேல்யூவும் ஜீரோவாக இருக்குன்னா கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும்

ஓகே இந்த கேன்றதுக்கு பதிலாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ ஆர் வேல்யூ மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஸோ இப்போ ஆர் வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் கடைசியாக என்ன கேட்டிருந்தாங்க டிமேண்ட் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ இப்போ டிமேண்ட் ஃபங்க்ஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா தி டிமாண்ட் ஃபங்க்ஷனஸ் டிமேண்ட் ஃபங்க்ஷனை வந்து பி அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம் ஓகே ஸோ டிமேண்ட் ஃபங்க்ஷன் பி ஈக்குவல் டு வாட் இஸ் ஃபார்முலா தட் இஸ் ஆர் டிவைடட் பை எக்ஸ் ஓகே

இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டென் திஸ் இஸ் தி ஆன்சர் ஓகே இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ